ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திவின்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்ங்கிற அந்த சாப்டரில் பிளியோட்ரோப்பிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ராஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் நம்ம பார்க்க போகிற கடைசி கான்செப்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளியோட்ரோப்பி அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். In pleiotropy, the single gene affects multiple traits and alter the phenotype of organism. The pleiotropic gene influences a number of characters simultaneously. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பைசம் சட்டைவம் பிளான்ட் எடுத்துக்குவோமே, பி பிளான்ட். அந்த பி பிளான்ட்டில் பிளான்ட் ஹைட்டுக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஜீன் வந்து இருக்குது. அந்த ஜீன் வந்து பிளான்ட்டோட ஹைட்டை மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணும், வேறு எந்த கேரக்டர்ஸ்லேயுமே அது தலையிடாது. பிளான்ட்டோட ஹைட்டுக்கு மட்டும்தான் அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பிளியோட்ரோப்பியில் இருக்கிற ஜீன்ஸ், அதாவது அந்த பிளியோட்ரோபிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிளியோட்ரோபிக் ஜீன்ஸோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரே ஒரு வேலை செய்யாது. அது வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபீனோடைப்ஸை வந்து அது வந்து எக்ஸிபிட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டருக்கு தான் அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இந்த பிளியோட்ரோபிக் ஜீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மல்டிபிள் ட்ரைட்ஸை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால அது வந்து நிறைய ஃபீனோடைப்புக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரே ஜீன் வந்து நமக்கு வந்து 2-3 கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. த பிளியோட்ரோபிக் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் அ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் அந்த பிளியோட்ரோபிக் ஜீன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, 2-3 கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்படிப்பட்ட ஜீன்ஸை தான் நம்ம வந்து பிளியோட்ரோபிக் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினான நம்ம வந்து பிளியோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைசம் சட்டைவம் பிளான்ட்டை வச்சு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பி பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பிளான்ட்டில் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் ஃப்ளார் இருக்குது, ப்ரௌன் சீட்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் ஆன் தி ஆக்சல் ஆஃப் த லீவ்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த பிளான்ட்டில் பர்பிள் கலர் ஃப்ளார் இருக்குது, ப்ரௌன் கலரில் சீட்ஸ் இருக்குது, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆன் தி ஆக்சல் ஆஃப் த லீவ்ஸ். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீ பிளான்ட்டில் லீவ்ஸ் இருக்கும்ல, அந்த லீவ்ஸ்க்கு நடுவில் ஆக்சஸ் இருக்கும், அந்த லீஃபோட ஆக்சஸ் இருக்கும். அந்த ஆக்சஸில் நமக்கு நல்ல டார்க் கலரில் புளி புளியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கலரில் அந்த பர்பிள் கலரில் ஃப்ளார் இருக்கணும், ப்ரௌன் கலரில் சீட்ஸ் இருக்கணும், அந்த லீஃபோட ஆக்சஸில் புளி புளியாக இருக்கணும். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு பீ பிளான்ட்டை இன்னொரு பீ பிளான்ட் கூட கிராஸ் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் பீ பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளார் ஒயிட் கலரில் இருக்குது, சீட் எல்லாமே லைட் கலர்டு சீட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும், இந்த இடத்துல நல்லா பேலாக லைட் கலர்டு சீட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லீஃபோட ஆக்சஸில் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பாட்ஸுமே கிடையாது, லீஃபோட ஆக்சஸில் எந்த ஒரு புள்ளியுமே கிடையாது, நல்லா நீட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு 2 பீ பிளான்ஸ் எடுத்து கிராஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஹெரிட்டன்ஸில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளார் கலர், அதுக்கப்புறம் சீடோட கலர், அதுக்கப்புறம் லீஃபோட ஆக்சஸில் அந்த ஸ்பாட்ஸ் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற அந்த நேச்சர், இது மூணுமே நமக்கு ஒரே யூனிட்டாக தான் இன்ஹெரிட் ஆகுது, ஒரே சிங்கிள் யூனிட்டாக தான் இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட்டில் ஃப்ளார் கலர் சரி, சீட் கலர் சரி, லீஃபோட ஆக்சஸ், அதாவது லீஃபோட ஆக்சஸில் அந்த ஸ்பாட்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த கேரக்டர் சரி, இந்த மூணு கேரக்டரையுமே ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதனால தான் இந்த மூணு கேரக்டருமே நமக்கு வந்து சிங்கிள் யூனிட்டாக இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் இந்த பீ பிளான்ட்டில் இந்த மூணு கேரக்டருக்குமே உரிய அந்த ஜீனை நம்ம வந்து பிளியோட்ரோபிக் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினானா நம்ம வந்து பிளியோட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா, த பிளியோட்ரோபிக் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் அ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சைமல்டேனியஸ்லிங்கிற இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இல்லாத மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த ஒயிட் ஃப்ளார் லைட் கலர்டு சீட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிற எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த நியூ எடிஷன் புக்கில் வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பழைய புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஆனால் அதில் இருக்கிற கான்செப்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பர்பிள் ஃப்ளார், ப்ரௌன் சீட்ஸ், லீஃபோட ஆக்சஸில் ஸ்பாட்ஸ் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிளான்ட்டை வந்து ஒயிட் ஃப்ளார், லைட் கலர்டு சீட்ஸ், லீஃபோட ஆக்சஸில் ஸ்பாட்டே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற ரெண்டு பீ பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மூணு ட்ரெய்ட்ஸுமே நமக்கு ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் இன்ஹெரிட் ஆகுது. அதனால் அது எல்லாத்துக்குமே நமக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஒரே ஒரு ஜீன் தான். அதை தான் நம்ம வந்து பிளியோட்ரோபிக் ஜீன்னு சொல்கிறோம். இந்த ஃபினாமினான பிளியோட்ரோபின்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் நம்ம புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கோ பழைய புக்கை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். பிளியோட்ரோபி கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம புக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கிள் செல் அனிமியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கிள் செல் அனிமியாவை நம்ம வந்து கோடாமினன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்டடி பண்ணோம். இந்த இடத்துல இது எப்படி பிளியோட்ரோபிக் கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு இன்ஹெரிட் ஆகக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் தான் இந்த சிக்கிள் செல் அனிமியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிளட்டில் ஆர்பிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெட் பிளட் செல்லில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன் வந்து இந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மசில்ஸ்க்கெல்லாம் தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் டெலிவரி பண்ணுற வேலையை தான் இந்த ஹீமோக்ளோபின் வந்து பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஒரு ப்ரோட்டீன் தானே சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோட்டீன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாலிபெப்டைடு செயின்ஸ் மூலிமா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்லாம் இருக்கும். அந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு செயின் லைக் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அமினோ ஆசிடும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி பாலிபெப்டைடு செயினாக தான் இந்த ஹீமோக்ளோபின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எத்தனை பாலிபெப்டைடு செயின் வந்து ஒரு ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன்குள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாலு பாலிபெப்டைட் செயின் வந்து இருக்கும். அதில் ரெண்டு செயின் வந்து நம்ம ஆல்ஃபா செயின் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு செயினை வந்து நம்ம வந்து பீட்டா செயின் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலு பாலிபெப்டைட் செயினில் ரெண்டு வந்து நம்ம ஆல்ஃபா பாலிபெப்டைட் செயின்னு சொல்லுவோம், ரெண்டு பாலிபெப்டைட் செயினை வந்து நம்ம வந்து பீட்டா பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா பாலிபெப்டைடு செயின் இருக்குதுல்ல, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிற பேஷண்ட்டில் இந்த பீட்டா பாலிபெப்டைட் செயின் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன மாறுபாடு வந்து ஏற்படும். அதாவது இந்த பீட்டா செயினில் இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த அமினோ ஆசிடில் ஒரே ஒரு இடத்துல இருக்கிற அமினோ ஆசிடில் மட்டும் நமக்கு ஒரு சின்ன மாறுபாடு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சிக்கிள் செல் அனிமியா இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன், இந்த பீட்டா செல்லில் இருக்க அந்த பீட்டா பாலிபெப்டைட் செயினில் இருக்கிற ஒரே ஒரு அமினோ ஆசிடில் மட்டும் மாற்றம் வரும். அதனால் இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த தன்மையை இழந்துடும். ஆக்சிஜனை அதால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த ஹீமோக்ளோபினால் எந்த ஒரு ஆக்சிஜனையுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா செல்லில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னால தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கிடையாது, சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களோட பிளட்டில் இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கும். இதை பற்றி நான் வந்து கோடாமினன்ஸோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவே நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பொதுவாக ஒரு ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம வந்து சர்க்குலர் டிஸ்க் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலாக இருக்கும், இதோட டாப் சர்ஃபேஸ்லேயும் பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் சின்னதாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும். இதே நம்ம எடுத்து இப்படி சைடாக நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இப்படி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரு குழி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வந்து பைகான்கேவ் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் இண்டிவிஜுவல்ஸோட பாடியில் இருக்கிற ஆர்பிசி ஷேப்பு. இதுவே இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களோட பாடியில் இந்த ஆர்பிசி செல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரசன்ட் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வந்து சிக்கிள் ஷேப்னு சொல்லலாம், இல்லை கிரசன் ஷேப்னு சொல்லலாம். பார்க்குறக்க பிறை நிலவு மாதிரி நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிரசன் ஷேப்பில் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களோட ஆர்பிசிஸ் இந்த ஷேப்பில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நமக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த ஹீமோக்ளோபினோட இந்த பீட்டா செயினோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகுது, ஆஸ் வெல் ஆஸ் இந்த ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகுது. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், கோடாமினன்ஸ் அப்போவே சொல்லியிருக்கேன், இந்த சிக்கிள் செல் அனிமியாவை இன்ஹெரிட் பண்ணுற ஜீனுக்கு நமக்கு வந்து ரெண்டு அலீல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டல் எஸ், இன்னொன்று வந்து ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே கோடாமினன் ஜீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
ரெண்டுமே கேபிட்டல் எஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் ஆர்பிசிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே ஒரு கேபிட்டல் எஸ் ஒரு ஸ்மால் எஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு நார்மல் ஆர்பிசிஸும் ப்ரொடியூஸ் ஆகும், சிக்கல் செல்டு ஆர்பிசிஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே ரெண்டு ஸ்மால் எஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து சிக்கல் செல்டு ஆர்பிசிஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோடாமினன்ஸை பற்றி நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதே மாதிரியே ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஆர்பிசிஸும் சர்க்குலராக இருக்க வேண்டியது சிக்கல் ஷேப்டாக மாறுது, ஹீமோக்ளோபின்லேயும் இந்த பீட்டா செயினில் நமக்கு வந்து ஒரு மாறுபாடு ஏற்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஜீன் நமக்கு ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சரையும் கண்ட்ரோல் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கேரக்டரை வச்சே நம்ம வந்து இந்த ஜீனுக்கு வந்து பிளியோட்ரோபிக் நேச்சர் இருக்குது, இது வந்து பிளியோட்ரோபிக் ஜீனாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து சிக்கல் செல் அனிமியாவை பிளியோட்ரோபிக் கேரக்டருக்கு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் ஆர்பிசிஸும் இருக்கும் சிக்கல் செல்டு ஆர்பிசிஸும் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸாக இருக்காது. அவங்களுக்கு எப்போவாச்சும் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்படலாம், ஆனால் மேக்ஸிமம் அவங்களால சர்வை பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி டபுள் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மால் எஸ் இருக்கிறவங்களோட கண்டிஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவங்க உடம்புல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒழுங்காக நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினும் பிரச்சனையாக இருக்குது, ஆர்பிசியும் பிரச்சனையாக இருக்குது, அப்புறம் எப்படி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஒழுங்காக நடக்கும்? அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்மால் எஸ் இருக்கிறவங்க வந்து சிக்கல் செல் அனிமிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட உடம்புல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒழுங்காக நடக்காது, அவங்களால சீக்கிரம் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது, எப்போவுமே சோர்வாக தான் இருப்பாங்க, அடிக்கடி கைகால் வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போகி ஒரு கட்டத்தில் டெத்தே ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கல் செல் அனிமிக் பேஷண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதாவது கடவுள் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டால் இன்னொன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலேரியா அப்படின்னு ஒரு ஃபீவர் இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மலேரியாங்கிற ஒரு ஃபீவர் இருக்குது, இது வந்து கொசு மூலமாக பரவுற ஒரு நோய், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான நோய்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மலேரியா பாரசைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிசிஸில் தான் அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும். அதாவது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய இடத்துல நடக்கும், லிவர்ஸு ஆர்பிசிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நடக்கும். இந்த மலேரியல் பாரசைட் நம்ம ஆர்பிசியோட இடத்துல தான் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் வந்து பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆர்பிசி வந்து நமக்கு நார்மலாக இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலேரியா வந்து ஈஸியாக அட்டாக் ஆகும். இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்டு ஆர்பிசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மலேரியல் பாரசைட் ஈஸியாக அட்டாக் ஆகி அவங்க உடம்புல அந்த எஃபெக்டை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதிரி சிக்கல் ஷேப்டு ஆர்பிசிஸ் இருக்குதுல்ல, இந்த மாதிரி ஆர்பிசிஸில் நம்ம வந்து மலேரியை அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிக்கல் செல் அனிமியா இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே மலேரியா ஃபீவருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மலேரியா வரவே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் ஷெல்டு ஆர்பிசிஸில் இந்த மலேரியல் பாரசைட் எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே அதால் பண்ண முடியாது. இதால் இந்த மாதிரி ரவுண்டாக டிஸ்க் ஷேப்பில் இருக்கிற ஆர்பிசிஸில் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த சிக்கல் செல் அனிமிக் பேஷண்ட்ஸ் வந்து மலேரியாவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளியோட்ரோபி அப்படின்னா என்ன, பைசம் சட்டைவம் பிளான்ட்டில் பிளியோட்ரோபிக் நேச்சர் எப்படி இருக்குது, அதே மாதிரி சிக்கல் செல் அனிமியாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிளியோட்ரோபிக் கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவோட நம்ம வந்து இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷனுங்கிற அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷனை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் நடத்தின கான்செப்டெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புத்தம்புது வீடியோஸ் என் டோர் ஸ்டெப் மூலமாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நன்றி, வணக்கம்.